கோழி முட்டை போடுகிறது தன்னுடைய முட்டை அதை அடை அதற்கு உண்டான சரியான வெப்பம் சரியான காலகட்டம் கொடுத்தால் தான் அந்த முட்டை கோழி குஞ்சாகி வரும் அது எங்கு வைத்தாலும் சரி அல்லது நாட்டுக்கோழி முட்டை விட்டு அதை அடைகாத்தாலும் சரி முன்கூட்டியே உடைத்து பார்த்தால் என்ன வரும் குஞ்சு வருமா வராது நான் ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலமாக தேவேந்திர மக்களுடைய வாழ்க்கை நுனிப்புல் அவருடைய வேறு வரையிலும் சென்று அறிந்து தனிநபராக குழுவாக கிராமத்திலே எல்லா அவருடைய பண்பாட்டையும் கண்டறிந்து அவர்கள் விரும்பக்கூடியது ஒன்றே ஒன்று சமூக விடுதலையை விரும்புகிறார்கள் பட்டியலே இருந்து வெளியேற விரும்புகிறார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன் எனவேதான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நாம் முன்வைத்து கடந்த ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி ஒய் எம் யில நடத்தினோம் அதற்கு பிறகு டிசம்பர்ல டெல்லி வரையிலும் சென்று பேரணி நடத்தினோம் இந்த ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் மூன்று மாநாட்டை நடத்திய ஒரே கட்சி புதிய தமிழகம் கட்சி தான் ஒன்று அக்டோபர் ஆறுல சென்னை அதுக்கு பிறகு மே மாதத்தில் விருதுநகர் மாநாடு ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு மூன்று மாத இடைவெளியிலேயே மீண்டும் மகளிரணி மாநாடு இப்ப இரண்டு மாதத்தில் இளைஞரணி மாநாட்டை கூட்டியிருக்கிறோம் இளைஞரணி மாநாட்டினுடைய நோக்கம் முக்கியமான என்ன நான் மிக முக்கியமாக இளைஞரிடத்தில் கொள்ள விரும்புவது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த மாநாட்டிலே மாநில செயலாளர்களுக்கு பேசுவதற்கு நான் வாய்ப்பு கொடுக்கவில்லை பல மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கவில்லை இந்த தேவேந்திர சமுதாயத்தை தமிழ் சமுதாயத்தை கட்டிக்காக்க வேண்டிய பொறுப்பு தலைமையேற்று நடத்த வேண்டிய பொறுப்பு இன்று எழுதி கூடிய தேவேந்திர சொந்தங்களுடைய தோளில தான் சுமத்தப்படும் என்ற காரணத்தினால்தான் அவர்களை வெறும் கூட்டங்களிலே பங்கு பெறக்கூடியவர்களாக மட்டுமல்ல நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய சிப்பாய்களாக இப்படி தங்களை தயார் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பொறுப்பு இங்கே மேடையிலே பேசியவர்களுக்கு மட்டுமல்ல இங்கே குழுவி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கிறது என்ற கருத்தை எடுத்துரைப்பதற்காகத்தான் நாம் இளைஞரணி மாநாட்டை நடத்துவது என்று மகளிரின் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய உடனேயே நாங்கள் முடிவெடுத்தோம் அதுவும் எத்தனை வயது பதினைந்திலிருந்து நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் தான் இந்த மாநாட்டிலே பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் எல்லோருமே உட்பட்டுத்தான் இருக்கிறார் எனவே மத்திய மாநில அரசுகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது தேவேந்திரோட மக்களுடைய பொறுமையை இனிமேலும் சோதிக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் சோதிக்க கூடாது நாங்கள் ஏதாவது ஒரு சலுகையை கேட்டால் நீங்கள் வேண்டும் என்றால் இந்த சலுகையை கேட்கிறார் இதனால் இவர்களுக்கு இன்னொருவருக்கு பாதிப்பு என்று நாங்கள் பட்டியலே கிடைக்கக்கூடிய சொல்லித்தானே வெளியே வருகிறோம் அதை பரிசீலனை செய்வதற்கு ஏன் தயக்கம் என்பதுதான் என்னுடைய கேள்வி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு மதுரை வரியிலும் அதனுடைய கட்சியினுடைய மாநிலத்தில் அமித்ஷா அவர்கள் வந்தார் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் நூறு பேரை பிரதமர் மோடி அடுத்து சென்று விருந்து கொடுத்தார்கள் ஆனால் மத்திய அரசை பார்த்து கேட்கிறேன் பாஜாவை பார்த்து கேட்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு நாலாண்டு காலமாக என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள் நீங்கள் உத்தரவு போட்டால் இந்த மாநில அரசு கேட்காதா கேட்குமா கேட்காதா கேட்கும் அதற்காக இந்த மாநில அரசை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் என்பது பொருள் அல்ல இவர்கள் கோரிக்கை அளிக்கின்ற பொழுது அந்த கோரிக்கை எங்கிடத்துக்கு நீங்கள் சிபாரசு செய்து அனுப்புங்கள் என்றுதான் சொல்லணும் நாங்கள் பிரதமருக்கு முனையாக மனு அனுப்பி வைத்திருக்கிறோம் உள்துறை அமைச்சருக்கு மனு அனுப்பி வைத்திருக்கிறோம் கொடுத்திருக்கிறோம் சமூக நீதித்துறையினுடைய துறைக்கு அனுப்பியிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்து மூன்று முறை நேரடியாக மனு அளித்திருக்கிறோம் சந்தித்த பொழுதெல்லாம் இதை பற்றி பேசாத நாள் இல்லை இரண்டு தினங்களுக்கு முன் கூட இதை பற்றித்தான் பேசி வந்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் எதுக்கோ ஒரு தயக்கம் காட்டுவதை போல தோன்றுகிறது எதற்கும் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அதை நீங்கள் அதற்கு நிறைவேற்றுவதற்கு இப்பொழுதே தயாராக வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இந்தியாவிலேயே ஓட்டுக்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி நம்மிடத்திலே மிகப்பெரிய ஆயுதம் ஓட்டு என்ற ஆயுதம் இருக்கிறது அந்த மிகப்பெரிய சக்தியை தேசியத்தின் பெயரால் ஒரு கட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு வரையிலும் நம்முடைய வாக்குகளை வாங்கி சுரண்டிக் கொண்டார்கள் அறுபத்தி ஏழுக்கு பிறகு இன்று வரையிலும் மாறி மாறி திராவிட இயக்கங்கள் தான் நம்முடைய ஓட்டுகளை வாங்கி பயனடைகிறார்கள் நான் இப்பொழுது இளைஞர்களுக்கு இந்த மாநாட்டின் மூலமாக சொல்லுகிறேன் அதுதான் தீர்மானத்திலே வாசிக்கப்பட்டது இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு போதகராக மாற வேண்டும் எப்படி ஒரு போதகராக மாற வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் அடையாளத்தை அரசாணையாக யார் அறிவித்தாலும் பட்டியல் வெளியேற்றத்திற்கு யார் உறுதுணையாக பிரிந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் இல்லை என்று சொன்னால் புதிய தமிழகமே புதிய தமிழகத்தை படைக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதான் நம்முடைய